ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஃபீ டைம்ல என்ன பண்ணலாம்? இன்றைக்கி நாம் வந்து ஒரு காட்டன் ப்ரா எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். இது ஒரு ஃபுல் கவரேஜ் ப்ரா பாருங்கள். இதுதான் நான் ஸ்டிச் பண்ண ப்ரா. இந்த ப்ரா எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த கிளாத் எடுத்துருக்க அளவு வந்து எப்படி நான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களோட பர்ஸ் சைஸை வந்து 4 டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூவை தான் வந்து நான் இந்த கிளாத்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட்டாக எடுத்திருக்கேன். இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 4 சைஸும் ஈக்குவலாக ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 34 வந்து 4 டிவைட் பண்ணிங்கன்னா 8.5 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த 8.5 இன்ச்சஸ் தான் வந்து நான் ஸ்கொயர் பீஸாக எடுத்திருக்கேன். ஸோ நம்ம 4 சைடுமே வந்து 8.5 இன்ச்சஸ் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபோல்டட் கிளாத்து. ஸோ அந்த 4 மடித்த கிளாத்தை வந்து இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் ஒரு கார்னர்லேருந்து 3 இன்ச்சஸ், ஸோ 3 இன்ச்சஸ்க்கு நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இது வந்து 3 இன்ச்சஸ் இருக்குன்னா ஒரு நல்ல கவரேஜ்க்காக 3 இன்ச்சஸ் மட்டும் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இல்லை எனக்கு மீடியம் கவரேஜாக வேணும்னா நீங்கள் அப்படியே ஆஃப் ஆக கூட அந்த கார்னர் எஜ் வரையும் கூட நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் உங்களோட பஸ் சைஸை பொறுத்து இருக்குது. இல்லை எனக்கு ஃபுல் கவரேஜ் வேணும், இல்லை எனக்கு மீடியம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்காங்க. ஸோ அதனால் அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல் கவரேஜ்ன்றதுனால ஒரு 3 இன்ச்சஸ்க்கு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பீஸை கட் பண்ணிக்கிட்ட உடனே எனக்கு வந்து இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் 2 மடித்த கிளாத்து. ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதை இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கட்டிங் எல்லாம் முடிச்சிடலாம். கட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் சொல்ல போகிறோம். ஸோ இந்த பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே. ஸோ நம்ம வந்து அந்த பஸ் ப்ராவோட கப் ரெடி பண்ணிட்டோம்னா கீழே வந்து இந்த வெயிஸ்ட் லைன் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு லென்த்தி கிளாத் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெயிஸ்ட்டு எந்த அளவுக்கும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் வித் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ்க்கு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரா ஸ்டாப், அந்த ஸ்டாப்புக்கான கிளாத் இது, இதையும் வந்து எடுத்துக்கோங்க. லென்த்தெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கிளாத்தை எடுத்துக்கோங்க, அது எதுக்குன்னா அந்த ப்ரா ஸ்டாப்ஸ் இது பண்ணுறதுக்காக. ஸோ நான் இந்த மாதிரி என்னோட பழைய ப்ராலேருந்து இந்த மாதிரி ஹூக்கும் அண்ட் வந்து அந்த லூப்பும் எடுத்திருக்கேன். ஸோ கட்டிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்டிச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் பீஸில் நான் ஒரு சின்ன லூப் மாதிரி வச்சுருந்தாலையும் அதை வந்து இப்படி சாரி அது இன்சைடில் வச்சு நம்ம வந்து சுற்றி வந்து தச்சுக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நான் இன்சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும்னா உங்களுக்கு தப்பாக ராங் சைடில் காமிச்சிட்டேன். ஸோ அது இன்சைடில் வச்சு அந்த சின்ன லூப்பை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்சைடை விட்டு டேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸ்டிச் பண்ணும்போதே ரைட் சைடில் வச்சு ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்சைட் விட்டு டேர்ன் பண்ணிக்கிறோம். அண்ட் அந்த லூப்பை வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராஸ் டேப்போட வந்து அந்த ஒரு ரிங்கு வச்சுருந்தால அந்த ரிங்கையும் வந்து அது உள்ளே கோர்த்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் டேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 2 பீஸுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து நம்ம பெல்ட்டை வெயிஸ்ட் பெல்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கப்பையும் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு லைட்டாக க்ராஸ் ஓவர் பண்ண மாதிரி உங்களுக்கு கவரேஜை பொறுத்துருக்கு. லைட்டை நான் ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து லைட்டாக க்ராஸ் ஓவர் பண்ண மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட அந்த வெயிஸ்ட் பெல்ட்டு ப்ராவோட வெயிஸ்ட் பெல்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அந்த க்ராஸ் பீஸஸை அந்த ஒன் மேலே ஒன்று ஓவர்லாப் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வந்து பெல்ட்டை வந்து ரைட் சைடில் ஃபேஸ் பண்ணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண. ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டில் வச்சு இதுக்கப்புறமா வந்து அந்த கப்பு வரையும் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம பின்னாடி பெல்ட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணுறது இந்த கப் வரையும் எங்கே ஆட் பண்ணணுமோ அந்த கிளாத் வரைக்கும் கப் வரைக்கும் வந்து அந்த கிளாத்தை வந்து பெல்ட்டை ஆட் பண்ணுங்கள். பின்னாடி வந்து நம்ம ஹூக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை முடிச்சுடுவோம். ஸோ இதுக்கப்புறம் அதையும் வந்து மடித்து அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுடுவோம். அதுக்கப்புறமா வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏற்கனவே பழைய ப்ராஸ்லேருந்து நான் வந்து ஹூக் பட்டி அண்ட் வந்து இந்த லூப்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அதை எப்படி அட்டாச் பண்ணணும்னா அது இந்த மாதிரி பின்னாடி வந்து நம்ம ஃப்ரண்ட் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, பேக் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த லூப் மூலமாக வந்து அந்த ரிங்கை ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஒரு சைடில் உங்களுக்கு ஆட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். பேக்கில் வந்து இருக்கிற ரிமைனிங் கிளாத்தில் வந்து இந்த லூப் மாதிரி வச்சு மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரா ஸ்டாப்புக்காக வந்து ஒரு கிளாத் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து அந்த லூப்பில் வச்சு தச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே தச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம பழைய ப்ராவில் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நம்மளுக்கு அந்த லூப் மாட்ட தெரியல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் வேணால் வந்து உங்களோட பழைய ப்ரௌசர் வந்து எப்படி அந்த லூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் அதில் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பாருங்கள் வேணால் அந்த வீடியோ ஒன்றெல்லாம் 1 to 2 times வந்து பார்த்து ரெஃபர் கூட பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து இந்த ப்ராவோட ஸ்ட்ராப்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஃபைனலாக வந்து ப்ரா ரெடி ஆகிடும். ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் வந்து நம்ம இன்றைக்கி எப்படி ஒரு ப்ரா ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம். எல்லாருக்கும் என்னோடய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபைனல். எப்படி வந்து நம்மளோட பழைய ப்ராவோட ஹுக் பெல்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரா எப்படி இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வர ரெடியாக இருக்குது. பாய் பாய்.